இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ராஜாராணி எபிசோட் ஆரம்பிக்கும் போதே சிவகாமி அம்மா சந்தியா கிட்ட நிச்சயத்துக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எழுத சொல்லி லிஸ்ட் இருக்காங்க எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்னடா அது நல்லதா நடக்குதே அப்படின்னு அப்போ பார்வதி வந்துமா எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு வாங்க நானும் அதில் வாங்கிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நீ தனியாக சந்தியா கூட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சரவணை இங்கே இன்னும் ஆளை காணோம் வரலாம்ல வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ரவி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சரவணன் வந்து ஊருக்கு போயிட்டான் எங்கள் அம்மா அவசரமாக கூப்பிட்டாங்க ஏதோ கல்யாணமா திடீர்னு சமயக்கால் வரலன்னு இவன் தான் போயிருக்கான் அப்படின்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்க யார்கிட்டையுமே ஃபோன் பண்ணி சொல்லாமல் எதுக்கு இவன் போகிறான் வீட்டில் வேறு நிச்சயம் வச்சுருக்கோம் என்ன சிவகாமி பண்ணுறது எங்கள் அம்மா வேற அப்படி அவசரமாக கூப்பிட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்க பாருங்கள் சந்தையோட முகமே வாடி போச்சு இவையே சொல்லாமல் கொல்லாமல் போகிறான் அப்படின்னு சிவகாமி நீயா பேசுகிற அப்படின்னு ரவி சார் மட்டும் இல்லை நாங்களும் அப்படி தான் நினச்சோம் அதுவும் சிவகாமி அம்மாவே சந்தியா கிட்டே வந்து ஃபோன் பண்ணி பாரும்மா சரவணனுக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனும் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டும் வச்சுட்டாங்க தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை முத்தி போய் வெடிக்க போகிற நேரம் அவங்க பிரிகிறான்ற முடிவுக்கு வந்த தான் சிவகாமி அம்மாவுக்கு கிட்ட நல்லா பேசணும்னே தோணும் போல அன்னைக்கு நைட்டே அந்த விக்கி திரும்ப பார்வதியை மீட் பண்ணுறதுக்கு செவ்ரேறி குதித்து வீட்டுக்குள்ளே வந்து ஜன்னலை தட்டி பார்வதியை வெளியில் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிரு பார்வதி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியல நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்குறாங்க ஆனால் பார்வதி அதை நம்பாமல் திட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க அதை பார்த்துட்டு இருந்த அர்ச்சனா வெளில வந்து விக்கிகிட்டையும் பேசி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக விக்கியோட சேர்ந்து பிளானும் போட்டாச்சு இதோட இந்த எபிசோட் முடியுது ஆனால் இந்த அர்ச்சனா எவ்வளோ மட்டமாக கூட போவாங்க போல் அவங்க நினச்சதை நடத்துகிறதுக்கு நீங்கள் இந்த அர்ச்சனா கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க